அண்ணனை நான் கொண்டுட்டேன், அவர் மனுவை விதவையாக்கிட்டேன், அவர் குழந்தை அனாதையாக்கிட்டேன், நான் உயிரோடு இருக்கவே கூடாது. வேணாங்க, உங்க அண்ணன் நீங்க கொன்னது தெரியாம செஞ்ச தப்பு. இப்ப அவர் மனைவியை குழந்தையை அனாதையா விட்டுட்டு நீங்க சாக நினைக்கிறது தெரிஞ்சு செய்யற தப்பு. தெரியாத ஒரு பொண்ணை பார்த்து இப்படி நான் கூட்டாம பேசுறீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? என்னமா யார் யாருங்க? ஏன் எங்க பொண்ணுகிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? புருஷன் இல்லாத நேரத்துல ஒரு அண்ணியனோட குடும்பம் நடத்துறாளே, அவ கைய நான் பிடிச்ச என்னவா? இப்படி அவாண்டமா பழிய சுமத்துறாங்களே. அப்படி நான் யாரோட குடும்பம் நடத்துறத பாத்தீங்க? இந்த ஊர் இன்ஸ்பெக்டரோட. அட பாவிகளா, அவரே என் புருஷனோட கூட பிறந்த தம்பி. அடுத்தவன வச்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, சொந்த குழந்தைய வச்சு வாழ்க்கை நடத்துறிய, மானம் கெட்ட ஜென்மம். என்னடா சொன்னீங்க? நடக்கிற உண்மையை தாண்ட சொன்னோம், இல்லை உன்னால சொல்ல முடியுமா? பொறுமை, பொறுமையா இருங்க இன்ஸ்பெக்டர், பொறுமையா இருங்க. இவர் எனக்கு விரோதி தான். இவரோட ஒழுக்கத்தையும் பண்பையும் பத்தி நான் உயர்வா நினைக்கிறேன். இவங்களை பத்தி தரக்குறவா பேசினத்துக்கு நீங்க மன்னிப்பு கேட்கல, உங்களை வெட்டி புதைச்சிடும். நாங்க எப்பவே மன்னிப்பு கேட்கிறோம், ஆனா இந்த அம்மா புருஷனை உடனே இங்க கொண்டு வந்து சொல்லுங்க. அவ்வளவுதானே இன்ஸ்பெக்டர், இந்த அம்மா புருஷன் இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, நானே ஆள் அனுப்பி வரவழைக்கிறேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஏன் பேசாம இருக்கிறீங்க? அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு சொல்லுங்க. அவனால சொல்ல முடியாது. என்ன, உன் புருஷனை கொலை செய்ததே அவன் தான். அது மட்டும் இல்ல, இவன் ஒரு கொள்ளைக்காரன். இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் உடுப்ப மாட்டிட்டு உங்களை எல்லாரையும் இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருக்கான். இல்ல, இது போய் அநியாயம். என் புருஷனை இவர் கொண்டு இருக்கவும் முடியாது, இந்த ஊரை ஏமாத்திருக்கவும் முடியாது. எதுக்காகவும் இவர் மேல இப்படி ஒரு பழி சுமத்துறீங்க? அப்படின்னா உன் புருஷனுக்கு எடுத்த இவர் சொல்ல வேண்டியதானே? சொல்லுங்க, அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. இப்பவே நானே அவரை அழைச்சிட்டு வந்து இத்தனை பேருக்கு உண்மையை புரிய வைக்கிறேன். நீங்க கொலைகாரனா? உங்க கையாலேயே என் கணவரை கொலை செஞ்சீங்களா? என்ன மன்னிச்சிடுங்க, அவங்க சொன்ன அத்தனையும் உண்மை. அம்மாவை டாக்டர் வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க. வாங்க கோபி. கோபி, இந்த ஊர் ஜனங்கள் சேர்ந்து உன்னை காப்பாத்தீங்க, நான் ஏன் கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியுமா? நல்லா தெரியுமே நாட்டாம, உன் கழுத்துக்கு வரப்போற கத்தி என் கையில இருக்க. ஆமா, மரியாதை அந்த ஃபைல என்கிட்ட ஒப்படைச்சிடு. என்ன ரெண்டா பிறந்தாலும் அந்த ஃபைல் உன் கைக்கு வராது. இதுதான் உன் முடிவா? சத்தியம். சுந்தர் பங்கு பணத்தை தரமாட்டேன்னு சொன்ன, அதனாலதான் உன் எதிரியோட நாங்க கூட்டு சேர்ந்துட்டோம். எப்படி இருக்கு எங்க கூட்டு? ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இன்னும் ரெண்டு பேர் வேணும். எதுக்கு? உன்னை பாடைய தூக்கிட்டு போறதுக்கு. கோபி, இந்த நாகப்பனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் 15 கொலை பண்ணிருக்கு, இப்ப உன்னை இவங்களை சேர்த்தா 17.5 கொலையாச்சு. எத்தனை கொலை பண்ணாலும் தூக்கு ஒரு தடவை தான், அத பத்தி நான் கவலைப்படல. எப்ப சொல்? இந்த ஃபைல் முக்கியமா இல்ல உங்க உயிர் முக்கியமா? சுட்டு தள்ளுகிறான் உங்களை. இல்ல, அந்த ஃபைல் உங்களுக்கு கொடுத்துறேன். ஓபே, இப்பதான் நீ புத்திசாலி. நான் வர்ற வரைக்கும் அவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்குங்க.
போலாமா? நீ கேட்ட ஃபைல் அவ்வளவு சீக்கிரம் இந்த ஃபைல் உன் கைக்கு வராதுனாகப்பா, இதுல உன் ஜாதகமே அடங்கியிருக்க. அண்ணி பழந்த உயிர் என் கையில இருக்கு, அதை நீ ஞாபகம் வச்சுக்க. அவங்களை எப்படி காப்பாத்தணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இப்போ உன் உயிர் என் கையில இருக்கு, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. நாகப்பா, இத்தனை வருஷமா எல்லாருக்கும் நீ நாள் வச்ச இல்ல, இப்ப நான் உனக்கு நிமிஷம் வைக்கிறேன். சீட்டு எத்தனை நிமிஷம் உயிர் நிக்கிறோ பார்க்கலாம். எடா எடு. முடிஞ்சா எடுத்துட்டு போவ சொன்னேன், உன்னை முடிச்சுட்டு எடுத்துட்டு போறேன்.
ஏய் நில்லு, நடங்க. முதல்ல நாகப்பன் அரெஸ்ட் பண்ணுங்க. நான் தான் கோபி அண்ணன். இருந்தாலும் நீ இந்த ஊருக்கு செய்த பல நன்மைகளை அப்பப்ப மேல் அதிகாரிகளுக்கு தெரிவிச்சுட்டு இருந்த. ஆமா, இந்த தகவலை வச்சுக்கிட்டு எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு முடிவெடுத்தோம். நீ நல்லவனா மாறி சட்ட ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டு சமூகத்துக்கு பயன்படும் போது உன் சேவையை நாங்க ஏன் பயன்படுத்தக்கூடாதுங்கிற எண்ணத்துலதான் இந்த பரீட்சையை நடத்தணும். இந்த பரீட்சையில நீயும் ஜெயிச்சுட்ட, நாங்களும் ஜெயிச்சிட்டோம். இதை தெரிஞ்சுக்காம லட்சுமி திடீர்னு புறப்பட்டு வந்ததுனாலதான் இந்த குழப்பமே ஏற்பட்டுச்சு. கோபி, உன்னை சட்ட விரோதியா சந்திக்காம ஒரு நல்ல மனிதனா பாக்குறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா ஒரு போலீஸ் அதிகாரியா நான் என் கடமையை செய்கிறேன். ஏபிகோ 392 மற்றும் 418 பிரிவின் கீழ் உள்ள குற்றங்களை கோபிநாத் செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். இதற்கு 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்க சட்டத்தில் இடமிருந்தாலும் அவர் சமூகத்திற்கு செய்த நன்மைகளை கருதி ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர் செக்ஷன் 3வது பிரிவின்படி அவரை மன்னித்து விடுதலை செய்கிறேன்.